வெச்ச 12 முட்டையும் அழகா பொரிச்சு எடுத்துருச்சு இந்த கோழி. இப்பதான் வந்து கோழி குஞ்சு பொரிஞ்சது, அதனால எடுத்து வெளியில விட்டுட்டோம். எல்லா கோழியுமே அணைச்சிக்கிச்சு, அதாவது எல்லா கலர் கோழியும். நாங்கள் வந்து மிக்சிங்கில் தான் வைக்கிறோம். கோழி குஞ்சு பொரிக்கும் போதும் பாருங்கள், கருப்பு, ப்ரௌன் கலர், எல்லோ இந்த மாதிரி பொரிஞ்சுது. ஆனால் இது வந்து எல்லா கோழியுமே வந்து ஏற்றுக்குச்சு, எல்லா கோழி குஞ்சுமே. நிறைய பண்ணையில் வந்து பிரச்சனை வரும், ஏன்னா வந்து கோழி வந்து கருப்பு கலரில் இருந்தால் வெள்ளை கலர், அதாவது மஞ்சள் கலர் கோழியை வந்து ஏற்றுக்காது, கொத்தி சாவச்சிடும். ஆனால் எங்கள் பண்ணையில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா கோழியுமே வந்து எல்லா கோழி குஞ்சும் ஏற்றுக்குச்சு பாருங்கள், ஒன்றா அணைச்சி வச்சுக்கிச்சு. நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து 75% வந்து தாய்க்கோழிக்கிட்ட அடை வச்சு தான் குஞ்சு பொரிக்கிறோம். அதனால் வந்து எல்லா குஞ்சுகளுமே ஹெல்த்தியாகவும் இயற்கையாகவும் வருது. அதனால் வந்து நீங்கள் கோழி குஞ்சு வாங்கினா தைரியமாக வாங்கலாம். உங்களுக்கு கோழி குஞ்சு, சிறுவிடை கோழி குஞ்சுகள் வேணும்னா பிரபாகரனை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய காண்டாக்ட் நம்பரை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அது இல்லாமல் அவங்களுடைய ரூட் மேப்போட டீட்டெயிலும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கூகுள் மேப்பில். உங்களுக்கு ஹோம்மேட், அதாவது வந்து செமி ஆட்டோமேட்டிக், நம்மளே ரொட்டேட் பண்ணுற இன்குபேட்டர் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு எத்தனை எக்கோட கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தராங்க. 25% வந்து நாங்கள் சப்போஸ் அடைக்கு எல்லா கோழியும் உட்காந்துருச்சு, ஆனால் எக்கு சேர்ந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்குபேட்டரில் நாங்கள் வைக்கிறோம். இன்குபேட்டரும் வந்து நல்லா வந்து 90% நல்லா ரிசல்ட் தருது. அதனுடைய ஹேச்சிங்கும் நல்லா இருக்குது. ரெண்டு ஹோம்மேட் இன்குபேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது நல்லாவே ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஹோம்மேட் இன்குபேட்டர், அதாவது செமி ஆட்டோமேட்டிக் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க. இல்லை கோழி பாருங்கள், மார்னிங் தான் பொரிச்சுது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். 75% தாய் கோழிக்கிட்டே அடைய வச்சு நாங்கள் பொரிக்கிறதுனால எல்லா கோழியும் ஹெல்த்தியாக இருக்குது. இன்குபேட்டரில் பொரிச்சுதுன்னா அந்த அளவுக்கு வராதா அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். வரும், இருந்தாலும் வந்து ஒரு தாய் கிட்ட வளர்கிறதும் ஒரு இன்குபேட்டரில் வளர்கிறதும் வந்து வித்தியாசம் இருக்குது. தாய்கிட்ட வளர்கிற கோழிங்களுடைய குணாதிசயமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுங்க கொஞ்சம் ஓரளவு ஒரு அது இது 100% இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 99% வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இருந்தாலும் கோழிகளுக்கான எல்லா குணநலமும் எல்லா கோழியும் எப்படி நம்ம வளர்த்தாலும் இருக்கும். எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் 75% தாய் கோழிக்கிட்ட தான் வளர்ந்தோம். ஏற்கனவே வந்து எங்கள் கிட்டே இருக்கிற சிறுவிடை கோழி குஞ்சுகள் ரியலானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து அடைக்கோழி எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். கோழி குஞ்சுகளுக்கு முதல் நாள் உணவு என்னென்ன, பசுந்தி உணவு என்ன கொடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து வேறு கோழிங்க வந்து குடிச்சதுன்னா வந்து சண்டைலாம் போடுங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒத்துமையாக இருக்குது பாருங்கள் எங்கள் பண்ணையில். அதே எங்கள் பண்ணையில் பிரபு சிறுவிடை நாட்டுக்கோழி பண்ணையோட சிறப்பு. இதுவரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் வரத்துக்கு மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.